ஹலோ கைஸ், நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஃபோராபெட். இந்த ஃபோராபெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஈஜிப்ட் வெர்ஷனோட ஒரு கேம் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு கெஸிங் அண்ட் ப்ரிடிக்ஷன் கேம்ஸ் தான் கைஸ். இந்த கேம்ஸ்லாம் விளையாண்டு நிறையா பேர் நல்லா ஏர்ன் பண்ணிருக்காங்க. நீங்களும் இதை யூஸ் பண்ணி கேஷ் ப்ரைஸஸாக ஏர்ன் பண்ணுங்க கைஸ். இந்த ஃபோராபெட்டோட பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அண்ட் தென் இவங்க வந்துட்டு ஒரு ட்ரஸ்டடான பிராண்ட். அண்ட் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். ஒரு மனுஷன் வீடு வந்து சேரப்பல எவ்வளவு இதான உன் வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்? வேற வர துணைக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு என்னாலும் துரத்தி வருவேனே. என்னை கண்டதும் உனக்கு பேசிக்க இனிமே பிரிவை நினைச்சு வருத்தப்படாதீங்க. பிரிவும் நல்லதுதான். ஏன்னா பொய்யான உறவா இருந்தா பிரிஞ்ச உடனே புரிஞ்சிடும், தெரிஞ்சிடும், கிழிஞ்சிடும். பயந்துட்டா நீ ஏண்டா சவுனு வாட கல்யாணத்தை நிறுத்தலாம். அழுகுறாரா அண்ணா? உங்க அம்மா அங்க அழுகுறாங்கண்ணா. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். ஹைவேல பாத்து போடா புறம்போக்கு. மச்சான் உனக்கு டிக்டாக் ரொம்ப பிடிச்சிக்கா? ரொப்போசா ரொம்ப பிடிச்சிக்கிட்டா? ரொப்போசா தான் மச்சான். எவன பார்த்தும் பயப்படாத, இங்க எவனும் உன்னை விட பலசாலி இல்ல. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன் சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்துலயே வந்து பஞ்சு பண்றீங்க?
சாதாரண நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமா நினைக்காதீங்க, ஏளனமா சொல்லாதீங்க. ஏன்னா பிறந்து கொஞ்ச நாள் அம்மா கிட்ட இருப்ப, வளர்ந்து கொஞ்ச நாள் அப்பா கிட்ட இருப்ப, சாகுற வரைக்கும் உன் நண்பன் கூட மட்டும்தான் இருப்ப. அம்மா கடவுளுக்கு நிகரான வரம் ஒத்துக்கிறேன், ஆனா நண்பன் கடவுளுக்கே கிடைக்காத வரம். இவன் பத்து காசு ஊர்காமட்டைக்கு வழி பண்ண மாட்டேங்கிறா சார், நக்கி நக்கி யானையோட தந்தம் தேடி. எனக்கு நீ கல்யாணம் என்னையே நம்பி வந்த ஒருத்தி, என் வாரிசு வந்துட்டு கோயில் இருக்கானே, நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பா அத்த முகத்தை கூட பாக்கலண்ணே, என் புள்ள முகத்தை என்ன அது ஒரே காலையா எங்க அண்ணா போய் சொல்றா கால இல்ல செருப்புல முதல்ல ஜெட்டி போடணும். உனக்கு என்னை விட இவன் தான் மச்சான் முக்கியம், அப்படி இல்லைன்னா என்னை விட்டு இவனை சாப்பிட கூட்டு வந்துருக்க மாட்டேன். உனக்கெல்லாம் உன்னை விட்டு இவனை கூட்டு சாப்பிட வந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். உனக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பேன். ஏய் அங்க போறா, உன் ஒய்ஃப் ஒருத்தன் கூட பைக்ல போறா. ஏன் ரெண்டு நாள் டல்லா இருக்கீங்க? உனக்கு ஏற்கனவே ஒருத்தனை பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிருங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணீங்க, அதை விட பெரிய தண்டனை எனக்கு கொடுக்க முடியாது. சரியார சந்தேக பேர் வழி. நம்மளை மறந்துட்டு போன நண்பர்களுக்காக ஒரு கவிதை கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல, அவங்களுக்காக ஸ்டார்ட். நீ என்ன நினப்பு வச்சுக்கோ இல்ல வச்சுக்காம போ, நீ என்ன நினப்பு வச்சுக்கோ இல்ல வச்சுக்காம போ, ஒன்னு மட்டும் நினப்புல வச்சுக்கோ, நீ ஏன் நினப்புல இருக்கங்கிறது. இந்த உலகம் சொல்லுது அவ காதல் உண்மையானதா இருந்தா திரும்பி வருவான்னு சொல்லி, இந்த உலகம் சொல்லுது என்கிட்ட அவ காதல் உண்மையானதா இருந்தா அவ திரும்பி வருவா வாங்கிட்டேன்னு சொல்லி. என்னடா மறுபடியும் அதே இடத்துல நிக்கிறான் ஒரு தோல்வி வரும், அங்கிருந்து போனா பெருசா ஒரு துரோகம் இருக்கும், கொஞ்ச தூரம் இப்ப யூட்டன் அடிச்சா அங்க கடன்ற ஒரு பெரிய பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்துல உளுந்து எதிச்சு மூஞ்சி மோரெல்லாம் பேந்து நேரா போனா அங்க ஏமாற்றம்ன்ற ஒரு சிக்னல் இருக்கும், அதையும் தாண்டி டாப் கியர் போட்டு போய்கிட்டே இருந்தா அதுக்கு அடுத்த வீடுதான் நீங்க கேட்ட வெற்றி. அவன் அடிச்சதுனா அவ்வளவு காண்டா என்ன செய்து வேண்டியதானே போடுவேன். யாரு தெரியாது உங்ககிட்ட, நான் பேச மாட்டேன். ஃப்ரெண்ட் தான். ஒரே நிமிஷம் கொஞ்சம் பேசு. ஒரே நிமிஷம். ஹலோ ஹலோ, நான் குணாவோட அம்மா பேசுறேம்மா. பேசு பேசு. சொல்லுங்கம்மா. அத்தனை கூப்பிடுமா பரவாயில்ல. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன், ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. என் புள்ள எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டான், ஊரலகமே தெரியாம வளர்த்துட்டேன். வைட்டி முடிச்சிட்டு போட்டுக்கு பாவம். யாரு? ஹலோ ப்ரோ, என் ஆல்பினை சுத்தீங்கன்னா நீங்க அவ்வளோ லவர், நீங்க அவ்வளோ லவ் பண்றீங்க, அவ உங்களை லவ் பண்றான், நான் அவ்வளோ லவ் பண்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? பயமா? இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? என்கிட்ட சண்டை போட்டு என்கிட்ட பேசாட்டி எனக்கு கொஞ்ச நேரம் அழுக வரும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கோவம் வரும். அது முடியப்ப கக்கு
என்னடா சொல்ல வர்ற, என்ன சொல்ல வர, சொல்லி தொலை. நில்லுங்க நில்லுங்க, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லவா, ஆண்கள் ஏன் தங்கம் அணியறதில்ல தெரியுமா? ஏன்னா அவங்க தான் சொக்க தங்கமாச்சே. இஸ் இட் இஸ் இட் ஒருத்தன் வரணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான் வச்சுக்கோ, நீ என்னதான் கேட்டா சாத்தி தாப்பால் எடுத்து பூட்டு போட்டாலும் பூட்டு லாக் ஆகும். ஏன்னு கேல, நீ கேல, நீ கேல, நீ கேளு மச்சி. என்னடா பண்ணிருப்ப, என்ன சாவி அவங்கிட்ட இருக்கு. நீங்க நான் நான் பாய் பெஸ்டி. ஓ, இதனால தான் நீங்கள் என்கிட்ட பேச மாட்டீங்களோ? ஏண்டா, நாங்கள் 5 வருஷம் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அவளுக்காக நிறைய விஷயம் விட்டு கொடுத்து போய் எனக்காக அவன் நிறைய விஷயம் விட்டு கொடுத்து வந்து அவள் தப்பான நான்தான் சாரி கேட்டு நான் தப்பான நான்தான் சாரி கேட்டு அவளுக்காக என் ஃப்ரெண்ட்ஸுங்க அவாய்ட் பண்ணி கஷ்டப்பட்டு லவ். ஆமா, என்னமோ சொல்லிட்டு இருந்தே, அது வளராம சொல்லு. ஓ, அதை கேக்குறியாப்பா? நாங்கள் 5 வருஷம் கஷ்டப்பட்டு லவ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு அவளுக்காக நிறைய விஷயம் வந்ததுல இருந்து லேகியம் வச்சுட்டு இருந்தா எவனா தோல்வி வந்தா சிரிப்பேன், ஏமாற்றம் வந்தா சிரிப்பேன்டா. பைத்தியமாயவே, இப்ப நான் பண்றது பிடிக்கலன்னு வைங்களேன், உங்க கண்ணை மூடுங்க. இதுவே நான் பேசுறது பிடிக்கலன்னு வைங்களேன், உங்க காதை மூடுங்க. இப்ப என்னையே பிடிக்கலன்னு வைங்களேன், அப்படியே மூடிட்டு. தெரியுது, நீ மூடு. I want to reach 1 million likes. So please sarapakara. Okay, thank you. நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க. ஓ சார், வரும்னு எதிர்பார்க்கறீங்களா? ஆனா எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்லை.